வியூவர்ஸ், வெல்கம் டு விஜி வீட்டு சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். பாசிட்டிவ் வைப்ரேஷன்னா என்ன அப்படின்னா, நல்லதே நினைச்சு நல்லதே பேசி நல்லதே செஞ்சா நமக்கும் நல்லதே நடக்குங்க. ஷார்ட்டா சொல்ல போனா மனம் போல் வாழ்க்கை. நமக்கு நம்ம மேலேயே தன்னம்பிக்கை வேணும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் என்னால் இது முடியும், நல்லதாகவே முடியும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நல்லபடியாகவே முடியும். அது என்னதான் உலகம் பெருசாக இருந்தாலும் நமக்கு நம்ம வீடு தாங்க உலகம். அந்த உலகத்தில் எவ்வளோதான் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணாலும் ஒரு சில நேரம் நெகட்டிவ் சிம்டம்ஸ் தெரியும். அந்த நெகட்டிவ் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, டெய்லி தான் வேலை பார்க்குறோம், பட் ஒரு சில நேரம் என்னென்னா வேலையே செய்ய முடியாது, லேசியாக ஃபீலாக இருக்கும். சில நேரம் தூக்கமே இருக்காது, கெட்ட கெட்ட கனவாக வரும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணமே தங்காது வீட்டில். இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்கள் வீட்டிலேருந்து போகிறதுக்கு ஒரு 5 சிம்பிள் டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சோத்து கத்தாழை. இந்த கத்தாழை செடிக்கு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி உண்டுங்க. ஸோ இதை உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் வச்சிங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க கண் பார்வையில் தெரிகிற மாதிரி வைங்க. அப்போதான் அவங்க ஒருவேளை நெகட்டிவ் தாட்ஸோடு வந்தால் கூட அந்த வைப்ரேஷன்ஸை இதை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை எதுவும் பண்ணாது. செகண்ட், இந்த மாதிரி ஒரு பெல்லுங்க. இந்த பெல் வந்து வாசலில் தொங்க விடுங்க. காற்றுல இதை ஆடும்போது ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் வைப்ரேஷன் வந்து நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணும். என்னன்னு பார்த்தா மணி பிளான்ட்ங்க. மணி பிளான்ட் அப்படின்னா அது ஒரு இன்டோர் பிளான்ட். வீட்டுக்குள்ளேயும் வச்சு வளர்க்கலாம், வெளியிலையும் வச்சு வளர்க்கலாம். இந்த இன்டோர் பிளான்ட்டை நீங்கள் உங்கள் ஹாலில் வச்சிங்க அப்படின்னா அதுவும் நெகட்டிவ் தாட்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணும். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஃப்ளவர் வாஷில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது உள்ள மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபோர்த் என்ன அப்படின்னா தசாங்க பவுடர். தசாங்க பவுடர் வந்து எல்லா பூஜை ஐட்டம்ஸ் கிடைக்கிற கடையிலையும் கிடைக்கும் உங்களுக்கு. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இதுதான் தசாங்க பவுடரோட பேக்கெட். அது உள்ள ஒரு மோல்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த மோல்டிங்கை வச்சு நம்ம அந்த தசாங்க பவுடரை எடுத்து அப்படியே ஒரு தம்ப்னையில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது புறம் செட் ஆகிடும். அதை ஒரு பிளேட்டில் வச்சு தட்டினீங்க அப்படின்னா அது அப்படியே அந்த மோல்டிங் ஷேப்பில் உங்களுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இதை அப்படியே பொருத்தி வச்சிடலாம். இது நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் டெய்லி பூஜை பண்ணும்போது இதை பொருத்தி வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நல்லா ரிமூவ் ஆகிடும். ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லூப்பு. கல்லூப்புக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி நிறையவே உண்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கிளாஸில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் ஒரு 3 கை கல்லூப்பு போட்டு டெய்லி உங்கள் கிச்சனில் வச்சுருங்க. இப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் வரும். ஸோ உங்களுக்கு லேசினஸ் ஃபீல் ஆகாது, கிச்சனில் ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்ய முடியும். இந்த தண்ணியை கால்படாத இடத்துல ஊற்றுங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் சிங்க்லேயும் ஊற்றிக்கலாம். இந்த 5 டிப்ஸுமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.